கால பைரவ் அப்படின்ற கோவில்ல சிவன் சிலைக்கு தினமும் மது அருந்து விடுவது வழக்கம். அந்த சிலைக்கு வாய் இருக்க மாதிரி செதுக்கி தினமும் பூஜை பண்றப்போ மது அருந்து விடுவாங்க. அப்புறம் நம்ம எல்லோருக்கும் தெரியும், சிவன் கஞ்சா அடிக்கிற மாதிரி நிறைய இடத்துல பார்த்திருப்போம். ஆனா நம்ம கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் மது அருந்துவதோ புகைப்பதோ ஒரு குற்றமா தான் இன்னைக்கு வரைக்கும் பார்க்கப்படுது. அப்படி இருக்கப்போ எல்லோராலும் பெரிய தெய்வமாக போற்றப்படும் சிவன் ஏன் இந்த பழக்கத்திற்கு ஆளானார்? உண்மையாவே சிவன் கஞ்சா அடிப்பாரா, மது அருந்துவாரா, யார் இந்த சிவன்? இது எல்லாத்துக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு விடை தெரிஞ்சிடும். சிவன் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு லிங்கம் தான் ஞாபகம் வரும். இந்த லிங்கத்தை பத்தி நிறைய பேரு நிறைய கருத்து வைப்பாங்க. அத நாம அடுத்து வரப்போற வீடியோஸ்ல பாக்கலாம். சிவன்னா யாரு? கடவுளா, மனிதனா? சிவன் அப்படின்னு ஒரு மனிதர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்திருக்கிறார். அவர் ஒரு தமிழர். இந்த மனிதர் எப்படி கடவுளானார்? தமிழர்களோட வழிபாடே முன்னோர்களின் வழிபாடுதான். இயற்கையையும் இறந்த முன்னோர்களையும் வழிபடுவதே தமிழர்களோட வழக்கம். வழிபாடு அப்படின்னா கோவில்ல போய் கையெடுத்து கும்பிட்டு நான் நல்லா வசதியோட இருக்கணும்னு வேண்டது கிடையாது. சிவ வழிபாடு அப்படின்னா சிவன் நடந்து கடந்து வந்த வழியில் நாமும் அவ்வழி நடப்பதற்கு பாடுபட வேண்டும் என்பதே பொருள். அதுதான் வழிபாடு. அதனாலதான் இன்னைக்கு கூட சிவராத்திரி அன்னைக்கு சிவபக்தர்கள் கஞ்சா அடிப்பதையும் மது அருந்துவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். ஏன்னா சிவன் அப்படித்தான் இருந்தாருன்னு பல பேரோட கருத்து இருக்கு. கடவுள்னு சொல்ற சிவன் இப்படி பண்ணது தப்பில்லையா அப்படின்னு கேட்டா அதுக்கான விடையை தான் இப்போ நாம பார்க்க போறோம். நாம இப்ப கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிவன் வாழ்ந்த காலகட்டத்திற்கு போலாம். இப்போ நாம அங்க பாக்குற மக்கள் எந்த படிப்பறிவும் இல்லாதவங்க. நம்மளை சுத்தி ஃபுல்லா மரம் செடி கொடிகள் தான் இருக்கும். அங்க இருக்க மக்கள் இது எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் உயிர் வாழறாங்க. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 4 லட்சம் செடி வகைகள் இந்த உலகத்துல இருக்கு. இதுல நாம எந்த செடி உணவுக்கு பயன்படும், எந்த செடி விஷம் கொண்டது, எந்த செடியை சாப்பிட்டா உடல் நலக்குறைவு ஏற்படும், எந்த செடியை சாப்பிட்டா உடல் நலம் தேரும்னு நமக்கு எப்படி தெரியும்? பழங்காலத்துல சித்தர்கள் ஓலைச்சுவடிகள்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் செடிகளோட குறிப்புகளை எழுதியிருக்காங்க. இததான் நாம சித்த மருத்துவம்னு இன்னைக்கு கூட யூஸ் பண்றோம். அவ்வளவு அக்யூரேட்டா அதோட மருத்துவ குறிப்புகள் இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு வருஷம் 2000 விரோஹெப் அப்படின்னு ஒரு மருந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த மருந்து மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்தும்னு வெற்றிகரமா கண்டுபிடிச்சு விற்பனை பண்ணிட்டாங்க. இந்த மருந்து மேனுபேக்சர் பண்ணவங்க, அதாவது தயாரிச்சவங்க, எதுல இத செஞ்சாங்கன்னு அவங்களே சொன்னாங்க. அந்த மருந்து கீழாநல்லி செடி அப்படின்னு ஒரு செடியில இருந்து செஞ்சாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க நம்மளோட ஓலைச்சுவடிகள்ல எழுதியிருந்த கீழாநல்லியோட குறிப்பின் உதவியால தான் இத கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு சொல்றாங்க. இப்போ இந்த மருந்து உலகம் ஃபுல்லா பரவி பெரிய டாக்டர்ஸே பரிந்துரை பண்றாங்க. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் எப்படி இவங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது? சித்த மருத்துவ குறிப்புகள் படி சிவன் அப்படின்றவர் சிவலோகம் அப்படின்ற கிரகத்துல இருந்து இங்க செடிகளோட மருத்துவ குறிப்புகள் எடுத்தாருன்னு சொல்லுது. இந்த குறிப்புகள் அதுக்கப்புறம் 18 சித்தர்களுக்கு இவர் கொடுத்ததா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அந்த 18 சித்தர்கள் மீதம் இருக்க செடிகளோட மருத்துவ குறிப்புகளை எடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் சில எக்ஸ்பர்ட்ஸ் இத சும்மா கட்டுக்கதைன்னு புறம் தள்ளிடுவாங்க. பழங்காலத்து இந்தியர்கள் இதெல்லாம் குத்துமதிப்பா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இந்தியர்கள்னு நான் சொல்லும் போது அந்த காலத்துல இந்தியா முழுசா வாழ்ந்தவங்கள தான் சொல்றேன். பாரத நாடே பைந்தமிழர் நாடு, நம்ம தமிழ் மக்களை தான் நான் குறிப்பிடுறேன். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்ற மாதிரி நாம எதாச்சியோ தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சோமா? அதுதான் இல்ல. பொய்சாலேஸ்வரா கோவில்ல இதுக்கான கிளியர் ப்ரூஃப் இருக்கு. இந்த சிற்பத்தை பாத்தீங்கன்னா பனைமரத்துக்கு கீழே ஒரு சித்தர் இருக்காரு. அவர் முன்னாடி பனைமரத்துல இருந்து இறக்கின கல் ஒரு குடுவையில இருக்கு. அத ஒரு பறவையும் பாம்பும் குடிக்குது. அதே போல இந்த சிற்பத்தை பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு குடுவையில ஒரு பெண்ணுக்கு மருந்து தராரு. ஆனா அந்த பெண் எனக்கு இந்த மருந்து வேண்டான்னு சைகையில சொல்றா.
இன்னைக்கு நாம மாடர்ன் டேல எந்த ஒரு மருந்தை டெஸ்ட் பண்ணனாலும் முதல்ல விலங்குகளை வச்சுதான் டெஸ்ட் பண்ணுவோம். அதே போலதான் அந்த காலத்திலயும் செஞ்சிருக்காங்கன்னு கிளியரா தெரியுது. பழங்கால மருத்துவ குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, மது மிகவும் அவசியமானதுன்னு சொல்லுது. ஏன்னா சிகிச்சை செய்யறப்போ வலி தெரியாம இருக்க, அப்புறம் மனசோர்வு கவலை இது போல எதுவும் இல்லாம இருக்க மது யூஸ் ஆகும்னு போட்டிருக்கு. சுஸ்ருதா சம்ஹிதா என்ற பழங்கால ஏடுகள் மதுவை சிகிச்சைக்கு எப்படி பேஷன்ஸ் கிட்ட பயன்படுத்தினாங்கன்னு கிளியரா போட்டிருக்கு. ஆனா சிவன் ஏன் கஞ்சா அடிக்கிற மாதிரி காமிக்கணும்? இன்னைக்குதான் நாம இத பெரிய போதை பொருள்னு நினைச்சு தடை பண்றோம். ஆனா அந்த காலத்துல இது ஒரு புனிதமான மருத்துவ குணம் உள்ள செடி. முதன் முதலா இந்த கஞ்சா செடிய தான் பயன்படுத்தி பின் மனிதர்களிடத்தில் கொடுக்கலாம் என்று தன் உயிரை பணையம் வச்சதாலதான் இன்னைக்கு நாம சிவனை கஞ்சா அடிக்கிற மாதிரி பார்க்க முடியுது. இந்த மரிஜுவானா அப்படின்னு சொல்லப்படுற கஞ்சால நிறைய மருத்துவ குணம் இருக்கு. மூச்சு திணறலை தடுக்கும், பயத்தை போக்கும், சோர்வு இருக்காது, பசி நல்லா எடுக்கும், இது போல பல மருத்துவ குணங்கள் இருக்கு. அமெரிக்கால ரீசெண்டா என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, கஞ்சால THC-னு ஒரு பொருள் அல்சைமர் அப்படின்னு ஒரு டிசீஸ்க்கு சிகிச்சைக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மூளைய ஷார்ப்பா வச்சிருக்கவும் யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. எந்த ஒரு பொருளா இருந்தாலும் அதை நாம யூஸ் பண்ற விதத்துல தான் அதோட நல்லதும் கெட்டதும் இருக்கு. ஒரு பேனாவை நாம கண்ணில் குத்திட்டு பேனா மேல பழிய சொல்லக்கூடாது. சிவன் என்பவர் மனிதரா கடவுளா என்ற கேள்விக்கு, மனிதராய் வாழ்ந்து மறைந்ததால் கடவுள் என சொல்வதை விட மருத்துவராய் வாழ்ந்து மறைந்ததால் கடவுள் என்றே சொல்ல வேண்டும். ஏன்னா இன்னைக்கு கூட மருத்துவர்களை நாம உயிரை காக்கிற தெய்வமா மதிக்கிறோம். அப்போ தன் உயிரையே பணையம் வைத்து மருத்துவ குறிப்பேடுகள் தந்த சிவனை கடவுளாக போற்றுவதில் ஆச்சரியம் இல்லை. சரி, நாம கன்க்ளூஷன் வரலாம். சிவன் ஒரு மருத்துவரா? அவர் கழுத்தில் இருக்க பாம்பு மருந்துகள் டெஸ்ட் பண்றதுக்காக இருக்கா? சிவலோகம் அப்படின்ற கிரகத்துல இருந்து தான் சிவன் வந்தாரா? கஞ்சால இவ்வளோ நன்மை இருக்குன்னா அதை ஏன் தடை பண்ணணும்? சிவன் மனிதர்னா அப்போ லிங்க வடிவம் எதற்கு? இவை எல்லாவற்றிற்கும் பதில் சொல்ல ஒருவர் உண்டு, காலம் மட்டும்தான்.